Warning. This video is intended for entertainment purposes only. Any actions in this video shall not to be called to repeat them. Do not try to do that at home. The author shall not be held liable for many of your actions performed. Hello guys, ellarkum welcome to the Chicken GK. Indha vaatti na video panna porom pathina namm vandu boat danga seiya porom seringla boat na vandu pathina amma meri boat la illa enna vechi medakanave andha boat podum adha enakku boat seringla enikku romba naala or aasa seringla enikku eppadina vandha na thanniyila medakanum solli enakku romba naala or aasa seringla enikku thanniye vandu enakku romba pidikum seringla adulla survey panadala seringla ipo vandu namm eppadi vandu make panna porom pathina vandu veettu kattuvella seivanga andha kambiye vechi dhaan na make panna porom veettu kattuvella seivanga andha kambi appra vandu pathina namm கவர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் டேப் சரிங்களா, அது நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு நம்ம கப்பலே மேக் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் சரிங்களா. இவனடா இவன் இந்தமாரி பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்களும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் சரிங்களா. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, இந்த மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நான் எடுத்து வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் டேப் எடுத்து வந்திருக்கேன், அப்புறம் பர்தா எடுத்து வந்திருக்கேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் எடுத்து வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்தாவை பிஸ்ட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம பின்னாடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ அது வந்து நான் வந்து 4 அடி அகலம் வச்சுருக்கேன், 7 அடி பார்த்தீங்கன்னா லென்த் வச்சுருக்கேன், 3 அடி பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் வச்சுருக்கேன் சரிங்களா. இது நம்ம பண்ணணும்னு போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நிமித்தி வச்சுட்டு இந்த கோணி பை தூக்கி நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து இன்சைட் பண்ணி போட்டுருவோம் சரிங்களா. ஃபுல்லாக கவர் ஆகாமல் பாஜே கவர் ஆகுனா போதும் நம்மளுக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா அதெல்லாமே உள்ளே போட்டுருவோம். இப்போ வந்து என்ன பண்ணணும் போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து வெல்டிங் ஹெச் எடுத்து வந்திருக்கேன் சரிங்களா. இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் சரிங்களா. இல்லை அந்த ப்ராசஸ்லாம் வந்து கட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிச்சுட்டு வந்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா. இது வெல்டிங் எப்படி அடிச்சிருப்பாங்கன்னே வர தெரில. இதை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா நான் ஏறி உக்காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒடிகிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ரொம்ப ஆகுது சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம் சரிங்களா. இந்த மேலே பர்தான்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியா பக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மிஷின்ஸ்லாம் முடுவாங்க, அது ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் டேப் சரிங்களா. இப்போ அந்த பேக்கிங் டேப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் சுற்றி அடிக்கணும், அப்போ தான் வந்து தண்ணி வந்து உள்ளே எதுவும் வராது. அதுக்கு தான் வந்து நம்ம எவ்வளோ பண்ணுறோம் சரிங்களா. தண்ணி உள்ளே வரலனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும். இப்போது போய் விட்ட உடனே தான் தெரியும் சரிங்களா, இது மிதக்குமா இல்லை சொதிப்பிடுமான்னு சொல்லிட்டு சரிங்களா. என் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அநேகமாக மிதக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது மிதகிச்சுனா எனக்கு போதும், ஜஸ்ட் இதில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துன்னா போதும், அதுக்கப்புறமா என்ன பண்ணால் அவனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அரையங்குறையமாக தான் வந்து நான் நீச்சலே கற்று வச்சுருக்கேன் சரிங்களா. பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மைண்ட் ஆஃப்லேருந்து தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். நான் நைட்டே இருந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து 1 o'clock பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து காலில் 6 மணிக்கெலாம் போயிட்டு வெல்டிங் கடை நான் என்ன பண்ணேன்னா நான் இது வெல்டிங் பற்ற வச்சு கொண்டான்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பயே பார்த்தேன்னா அவர் லைட்டாக சிரிச்சிட்டாரு சரிங்களா. தம்பி இதெல்லாம் வருமாப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டாரு. நான் வருதோ வரலையோண்ணா, நான் இதை நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா சரி அது வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து பேக்கிங் டேப்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓட்டிகிட்டு நான் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இறக்கி பார்ப்போம் ஓகேங்களா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் டேப்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ எத்தனை அருகி பார்க்கறது தான் வேலை சரிங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நடுக்கமாக தான் இருக்குது இப்போ கூட, நான் வந்து நீச்சல் வர அறியும் வரையுமா தான் தெரியும், எதுவுமே விட்டு பார்க்கலாம் சரிங்களா, எப்படி போகணும்னு சொல்லிட்டு வர தெரில. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா. நான் வந்து என் மனசுக்குள்ளே நான் சிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற வரையும் இது மிதக்குமா மிதக்காதான்னு சொல்லிட்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு செகண்டில் தெரிஞ்சு போயிட போகுது சரிங்களா. நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்து வாங்க உள்ளே ஏறி உக்காஞ்சி பார்ப்போம். வானம் வானம் இங்கேயே உக்காஞ்சிட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா தரையை தட்டிட்டுன்னு சொல்லிட்டு உக்காஞ்சி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஏன்ட்டேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் கால் வரி முட்டுது சரி என்ன வந்து பார்த்திங்கன்னா கீஞ்சிக்கு போக சொல்லிட்டு கப்பலில் வந்து கொஞ்சம் உள்ளே ஒரு அளவுக்கு தள்ளி போயிட்டு ஏறி உக்காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரல, ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து வந்துன்னே இருந்தது. இப்போது ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, என் வயிற்று தாங்குதில்ல அது வரையும் ஓகே சொல்லதால வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது காய்ஸ். இந்த ஒரு அனுபவம் பார்த்திங்கன்னா நம்மளாக வந்து சேர்ந்து ஒரு கப்பலோட சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்தது சரிங்களா. எனக்கு என்ன ஆசை ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த லாஸ்ட்டுன்னு அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போயிட்டு வரணும் தான் ஆசை சரிங்களா. அதுக்கு ரொம்ப தடியாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் தான் எனக்கு தடியாக இருந்தது சரிங்களா. நானாக சேர்ந்த போட்டு பார்த்தீங்கன்னா வந்து 100% ஓகே இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஓகே சரிங்களா. இப்போ நம்ம ஒரு ஆள்லேருந்து உட்கார்ற வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து அது தாங்குதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக தான் செஞ்சுருக்கோம் சரிங்களா. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரிங்களா. ஐயோ இந்த பக்கம் அந்த பக்கம் வர ஷேக் ஆகினே இருந்தது, நான் ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் கவுந்துருமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷேக்காக இருந்தது சரிங்களா. என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா என் தங்கச்சி எனக்கு கேமரா பிடிக்குது, என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா போகாதுண்ணா நடுவில்லாம் போகாதுண்ணா உனக்கு நீச்சல் கூட தெரியாதுண்ணா சொல்லிச்சு. சரிம்மா நான் அப்படி போகல இப்படியே தான்மா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போனேன்னா இந்த பக்கத்தில் ஓரத்துலேயே சுற்றிங்க இருந்தேன். சரி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் பண்ண போனேன். எப்படி அந்த பக்கம் போக சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் வந்து ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நீ உள்ளெல்லாம் போவாதீங்கண்ணா உள்ளெல்லாம் போவாதீங்கண்ணா உள்ளே வீழ்ந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு நான் பண்ணால் உள்ளே ஒரு அழுக்கு போனேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணதால சரி நான் எப்படி சுற்றிங்கிறதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்னா அது எப்போ தான் வந்து கப்பல் வந்து தரையை தட்டுதோன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்னா இதை சுற்றினே இருந்தேன் சரிங்களா. இப்போ வந்து நான் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஏந்துக்கு தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஏந்தேன் ஏந்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து வச்சு வீழ்ந்துருச்சு கப்பல் சரிங்களா. அப்படியே பார்த்தோன்னா எங்கள் தங்கச்சி வந்து அண்ணா 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 அண்ணான் சொல்லிட்டு சொல்லிச்சு. நான் எதுவுமே இல்லைம்மான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்னா ஓகே நம்ம தான் வந்து தரையை தட்டிச்சு கப்பல் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா நம்ம சேர்ந்த கப்பல் மட்டும் தர தர தரன்னு வெளிச்சின்னு வந்தேன் சரிங்களா. நீங்களே அந்த கப்பல் வந்து லாஸ்ட் எடுத்து வரேன் நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி நீங்களே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.